அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/4/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம் மங்கள சோப இருது வருஷம் சித்திரை மாதம் 16 நாள். இன்று அஷ்டமி திதி மாலை 4:45 வரை உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று காலை 10:35 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலிய நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்று மரணயோகம் காலை 5:58 வரையும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று கரிநாள், சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9:00 வரையும் உள்ளது. இன்று அமிர்த யோகம் காலை 5:58 வரை உள்ளது. அதன் பின்னர் மரண யோகம் ஆரம்பமாகின்றது. இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகள் அனைவருக்கும் எமது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் குவிகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் வாங்குவீர்கள். அதே போல இன்று சினிமா கலைத்துறையினர் விருதுகள், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே முன்னேற்றம் காண்பீர்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் மற்றும் குழந்தை செல்வங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் மற்றும் IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு சுப செய்திகள் காத்திருக்கின்றது. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற நாளாக உள்ளது. கார்பெண்டர், பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்திலே சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 8 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாளாக உள்ளது. புதிதாக வீடு, இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மாலை நேரத்தின் பின்னர் இன்று அரசியல்வாதிகள் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளுக்கு கட்சி தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும். அதே போல மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் வீட்டு பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம், இதனால் பிரச்சனைகள் பெரிதாக வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதே போல மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும், தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். சொந்த பந்தங்கள் மூலமாக வீட்டில் உள்ள பெண்களுக்கு சில சுப செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று நன்மைகள் நடக்கின்ற நாளாக உள்ளது. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகின்ற நாளாக உள்ளது. அதே போன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மாலை நேரத்திலே லாபங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கார்ப்பரேட் கம்பெனிகளிலே பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை, மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மாலை நேரத்தின் பின்னர் அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள், கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 4 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, இன்று நண்பர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது.
குறிப்பாக இன்று மாலை நேரத்தின் பின்னர் கடன் விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு காதல் மணக்கும். இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக உள்ளது. சினிமா கலைத்துறை மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. அதே போல ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள் மற்றும் வங்கி இன்சூரன்ஸ் நிதித்துறை மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாள். ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் போன்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. இன்று காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடாக சித்தி விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, பண வரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சளி காய்ச்சல் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கேட்டரிங் ஃபுட் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கு இன்று லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். மீடியாக்களில் பணிபுரியவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் நான்கும் உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று சொந்த பந்தங்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். சகோதர சகோதரிகளுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆன்லைன் கேம் விளையாடுவது மற்றும் நண்பர்களுடன் அரட்டி அடிப்பது போன்ற விஷயங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு பிள்ளைகளால் குழந்தைகளால் இன்று தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடை வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் பெறுகின்ற நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நீங்கள் நெருக்கடிகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சரவேஸ்வரர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும், அஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. துலா ராசி அன்பர்களே, இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நல்ல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இன்று வங்கி இன்சூரன்ஸ் நிதித்துறை மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் போன்றவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் பெறுகின்ற நாளாக உள்ளது. இன்று காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பண விஷயங்களிலே, பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகள் வெளியிலே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு அற்புதமான நாள். உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் நான்கும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்கள் மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் காத்திருக்கின்றது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயகரமான நாள். நண்பர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. காவல்துறையினர், இராணுவத்தினர்,
ஏர்ஃபோர்ஸ் நேவி பணிபுரிபவர்களுக்கு இடமாற்றம் விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கும் நன்மைகள் கூட கிடைப்பதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும், கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளில் வியாபாரிகள் இன்று ஈடுபட வேண்டாம். கடன் கொடுக்கல் வாங்கலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுபவர்கள் இன்று சில நெருக்கடிகளுக்கு உள்ளாகலாம். இதே போல அக்கௌண்டன்ட் மற்றும் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆக இருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஐடி, ஐடிஎஸ் மற்றும் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, காய்ச்சல் சளி தொந்தரவு இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றது. தாய்வழி சொந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல காவல்துறையினர், அரசியல்வாதிகள் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நன்மைகள் கிடைக்கவும் பிரச்சனைகள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வமாக தன்வந்திரி பகவான் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் நான்கும் உள்ளது. மகர ராசி என்பர்களே, நிறைவான நாள், சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருப்பதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்ல வேண்டும். வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அந்த டாக்குமெண்ட்டுகளை சரிவர சரிபார்ப்பது நல்லது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு பண கொடுக்கல் வாங்கலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை, மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போல வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் போன்றவர்களுக்கு நண்பர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஜிம் வைத்திருப்பவர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று உங்கள் ஆரோக்கியம் மேம்படவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் கை கொடுக்கக்கூடிய எண்ணாக எண் ஏழும் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இன்று சில தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். இதே போல திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் புதிதாக வரன்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இன்னும் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போன்று காதலர்களுக்கு காதல் கசக்கும். ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இன்று ஐடி ஊழியர்கள், கால் சென்டர், பிபிஓக்களில் வேலை செய்பவர்களுக்கு அதிகாரிகளால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ரிசர்ச் மாணவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிப்பதற்கு கல்விக் கடனை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் சுப செய்திகள் பெற வழிபட வேண்டிய தெய்வமாக சுதர்சனர் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. மீன ராசி அன்பர்களே, நிறைவான நாள், நீங்கள் எதிர்க்கின்ற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மாலை நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று சினிமா கலைத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்கள் அற்புதமான நாள், லாபம் பெறுகின்ற நாளாக உள்ளது. விஐபிக்களின் தொடர்புகள் சினிமாவில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அதே போல காவல்துறையினருக்கு அதிகாரிகளின் பாராட்டுதலுக்குள்ளாவீர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று சூப்பர் மார்க்கெட், மளிகைக்கடை மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் மற்றும் சலூன் கடை வைத்திருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகன் வழிபாடும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக எண் நான்கும் உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையவும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படவும் இறைவன் என்றும் உங்களுக்கு துணை நிற்பான் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.